கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் நாம் வேத வசனம் நாம் வாசித்து தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு சின்ன பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 119 சங்கீதம் 107 வசனம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம் கடைசி ஸ்டேஜ், இந்த வருஷத்தில் முடிவில் வந்து விட்டோம். கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது நிறைய குடும்பத்தில் கண்ணீர், பல குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. நாளை தினம் எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிற அளவுக்கு பல குடும்பத்தில் இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே எங்களுடைய குடும்பத்திலே என் தாயார் இறந்து போய்விட்டார்கள். இப்படி எத்தனையோ குடும்பத்தில் இழப்புகள், ஒவ்வொரு நாளுமே கண்ணீர், பிரச்சனைகள், பல போராட்டங்கள். லாக்டவுன் நிமித்தமாக சில குடும்பத்தில் வாடகை கொடுக்க முடியலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய குடும்பத்துக்குள்ள அவமானங்கள், சில குடும்பத்தில் நிந்தைகள், சில குடும்பத்துக்குள்ளே பல பாடுகள், சில குடும்பத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இப்படி நடக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேள்வி. சில குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், ஒரு குடும்பத்துக்குள்ளே பல போராட்டங்கள். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக பல உபத்திரங்கள் பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2021 ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனாலும் உபத்திரப்பட்ட பின்பாக நான் அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்படும் போது கண்ணீரோடு கடந்து போனோம், ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். இது என்னோட வாழ்க்கையில் உள்ள ஒரு அனுபவ சாட்சி. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரப்படும் போது பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரப்படும் போது சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, சிநேகிதர் எல்லாரும் நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நம்ம கையில் பணம் செழிப்பாக இருக்குன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சொந்தக்காரங்க பந்தம் எல்லாமே நம்ம கூட ஐக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் உண்மையான சிநேகிதன்னா யாரு, மனைவினா யாரு, கணவர்னா யாரு, பிள்ளைனா யாருன்னு சொல்லி நமக்கே தெரிய வரும். பணம் இருக்கும்போது பணத்துக்காக நிறைய பேர் கூட இருப்பாங்க, ஆனால் உபத்திரவப்படும் போது பல ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வருஷத்தில் நிறைய குடும்பத்திலே துன்பங்கள், வேதனைகள் தான் இருந்துச்சு. நம்ம இரவும் பகலுமாக ஜெபிக்கிறோம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம், ஒரு வேதனை, சொல்ல முடியாத துக்கங்கள். இதனால் திருமண தடைகள், நிறைய குடும்பத்தில் வியாபாரத்தில் நஷ்டம், சில குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரங்க இறந்துருக்காங்க. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார். வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. நாம் இந்த பூமியில் வாழும்போது எதை குறித்தும் பயப்படாதே என்றார், கலங்காதே என்றார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானத்தினால் நிரப்புகிறார். இரவும் பகலுமாக வேத வசனங்களோடு நம்மளோடு பேசி கொண்டு வருகிறார். ஹாலேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இரவு நேரத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்தை குறித்து, சில குடும்பத்துக்குள்ளே கம்பெனி பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே போட் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சில குடும்பத்திலே வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஏழை எளிய ஜனங்கள் வறுமையில் தவிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஃபீஸ் கட்ட முடியல, சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியும் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் உபத்திரம் என்று நாம் சொல்லும்போது பல காரியங்களை நாம் சொல்ல முடியும்.
மிகுந்த உபத்திரத்தோடு நாம் எல்லாருமே கடந்து போய் கொண்டிருக்கோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது பிரதர், நான் அவ்வளோ தூரம் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என் கண்ணீருக்கு என் தேவன் நீதி நியாயம் செய்ய மாட்டாரா என்று துக்கத்தோடு ஜெபிக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் உண்டு. உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் துக்கத்தோடு வாழ்ந்த நாட்கள் வருஷங்கள் உண்டு. ஆனாலும் என் தேவன் என்னை வெளியில் கொண்டு வந்தார், இன்னுமாக என்னை வெளியில் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சி. நான் துக்கத்தின் வழியாக கடந்து வந்தவன், மிகுந்த உபத்திரத்தின் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே உபத்திரம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. இந்த நாளிலும் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளே வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இரவும் பகலுமாக வேத வசனத்தை வாசித்து எத்தனையோ குடும்பத்தில் சாட்சி உண்டு. நாம் சாட்சிகளை சொல்ல வேண்டும் என்றால் நேரம் பத்தாது, அதனால் சாட்சிகளை ரொம்ப சொல்றதில்லை. அநேக குடும்பத்துக்குள்ளே சாட்சி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாட்சி சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் அற்புத அடையாளம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம், எப்படி ஜெபிக்க போகிறோம், அப்பா இந்த வருஷத்தில் இவ்வளோ உபத்திரத்தில் வந்தோமே, எங்களை கண்ணோக்கி பார்ந்தப்பா, அப்படி ஜெபிப்போமா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபடியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்தில் இந்த இரவு நேரத்தில் யோசித்து பார்க்குறாங்க, இந்த வருஷம் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரம் இருந்துச்சே, மிகுந்த உபத்திரம் இருந்துச்சுன்னு சொல்லி யோசித்து பார்க்குறாங்க. இந்த வாரம் முழுதும் எங்களோட வாழ்க்கையில் பல காரியங்கள் உண்டு, எங்களை பத்திரமா மீட்டு 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 கொண்டு வரீங்கப்பா, நன்றிப்பா. நாங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்கள் வீண் வார்த்தை கூட மன்னிங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த காரியம் மன்னிந்தோமோ, எங்கள் வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த இறைவனத்தில் யாரெல்லாம் இப்பொழுதும் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா, அந்த வீட்டில் உள்ள எல்லா சாபத்தையெல்லாம் விளக்குங்கப்பா. அப்பா விசேஷமாக நிறைய குடும்பத்தில் கிறிஸ்மஸ் தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. சில குடும்பத்தில் நாளை காலையில் ஆலயத்துக்கு போகிறக்காக ஆயத்தமாக கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்துக்குள்ளே என்னோட உள்ளத்துக்குள்ளே பாரம் இருக்கிறது, மனவேதனை இருக்கிறது, நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னோட தேவைகளும் சந்திக்கப்படலன்னு சொல்லி இப்படியே யோசித்து ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா, அப்பா அந்த குடும்பத்தை அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் இரவு நேரம் வந்துட்டுனா பயம், சில குடும்பத்துக்குள்ளே மனவேதனை. அப்பா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் பல பிரச்சனையோடு போராட்டத்தோடு எந்த இடத்துக்குள்ளும் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு ராஜா, அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்துக்குள்ளே நைட் ஷிஃப்டில் அப்பா வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் அப்பா கவர்மெண்ட் நர்ஸு, சில குடும்பத்தில் அப்பா நைட் டியூட்டியில் அப்பா போலீஸ் டியூட்டி, யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா பாதுகாக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் விசேஷமாக அவங்க சரீரம் ஒத்துழைக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவீங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுங்க அப்பா. இந்த நாளில் எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்களோட பேசியிருக்கிறீங்க, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு குடும்பத்தில் விசேஷமாக அந்த இரவு நேரத்தில் என் கணவர் எனக்கு மறுபடி திருப்பி கிடைப்பாருன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, என் தேவன் எனக்கு பதில் செய்வாரா என்று ஜெபிக்கிறீங்க. அப்பா அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் பாருங்கப்பா. பல மாதங்களாக அப்பா ஜெபிக்கிறாங்க, லாது ஹெபிசி ஹோலஹாரது நிஹாலஹாரது ரீபா ஷபாலஹ பிலாஹது நி மாரா குரு ஷேகேது நி கபூது பிக்கேதுனா. இந்த இரவணத்தில் யாரெல்லாம் அப்பா எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும். சில குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடை இருக்கிறது, இந்த தடையெல்லாம் மாறினால்தான் திருமணம் முடியும் என்று யோசிக்கிறீங்க. அப்பா எந்த குடும்பத்தில் திருமண தடை இருக்கிறதோ என் இயேசு ராஜா நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. யுத்த வீரர் நீங்கள் இறங்கி வாங்க ராஜா.
எங்களுக்கா யுத்தம் செய்தவர் நீங்க அப்பா, இறங்கி வாங்கப்பா. இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே அப்பா திருமண தடை இருக்குன்னு சொல்லி பாரத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டிலுள்ள எல்லா தடைகளெல்லாம் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே அப்பா ரட்சிக்கப்பட்ட மருமகன், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி என் இயேசு ராஜா அழைத்து கொண்டு வந்து வர வேண்டும். விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். கடன் இல்லாத திருமணமாக இருக்க வேண்டும் ராஜா. கடன் வாங்கி அப்பா கடனுக்காக நாங்கள் ஒரு போய் பேசக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கற்பத்தின் நினைக்காக ஜபிக்கிறாங்களோ அப்பா, நிந்தைகள் அவமானங்கள் சுமந்து கொண்டிருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே நீர் கட்டிருக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சரீரத்தில் பலவீனத்தோடு ஜபிக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் மாற்றி கொடுங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலையும் வீட்டுக்குள்ளே உபத்திரத்தோடு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்கள் இருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே சேனைகளை கர்த்தர் அப்பா நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா சமாதானம். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசித்துட்டீங்கன்னா சகல காரியத்திலையுமே ஆசீர்வாதம். அப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வந்துட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் இருள் எல்லாம் வெளியில் போயிரும்லா. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவினால் வேலை அடிபட்டு ராஜா. இந்த வாரத்தில் உள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக அப்பா இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டுருந்தாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்த அப்படிங்கிறோம். வாலிப பையங்க அப்பா வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ராஜா. படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமாக அப்பா டாக்டர் அப்பா இன்னும் படிக்கிற எத்தனையோ காரியங்கள் வேலைக்காக எத்தனையோ இடத்துல அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த பகுதியிலேருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்த அப்படிங்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்திலே அப்பா வேலைக்காக வேற வேற இடத்துல இருந்து அப்பாவுடைய உள்ளத்துக்குள்ளே என் குடும்பமாக நான் இணைந்து வாழ முடியும்னு சொல்லி உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களோட எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் என் தேவன் அறிவிங்க. அந்த குடும்பத்து நிமித்தமாக அப்பா அவங்க பல உபத்திரவப்படுறாங்க. என் இயேசு ராஜா நீ அறிவிங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா காரியத்தையும் மாற்றிட்டாங்க. இந்த இரவு நேரத்தில் சொந்த தேசத்துக்கு யாரெல்லாம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாசலை திறந்து கொடுங்க ராஜா. யாரெல்லாம் வெளி தேசத்துக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அப்பா விசாவை ஆயத்தப்படுத்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்திலையும் கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்களோ அதுக்குள்ளே எக்ஸாம் யாரெல்லாம் எழுதி கொடுக்காங்களோ அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வாசலை திறந்து கொடுங்க அப்பா. விசேஷமாக யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா வாசலை திறந்து கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் வந்து பார்க்க வரலை, நான் ஒரு விதவையாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் என் இயேசு ராஜா அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்க ராஜா. அந்த வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் மாற்றி கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் மாசமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா தாய் பிள்ளையுமாக என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ அப்பா விசேஷமாக நார்மல் டெலிவரி ஆக்கிதாங்க ராஜா. பரம வைத்தியர் நீங்கள் இறங்குவாங்க ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு பாரம் அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்போ அந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள்ளே மரண பயத்தோடு நான் வலு சொற்பத்தை பார்க்கிறேன், நான் இரவு நேரத்தில் அசுத்தமான காரியங்களை பார்க்கிறேன், கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்களை பார்க்கிறேன் என்று யாரெல்லாம் எந்த குடும்பத்தில் பயந்து போய் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு ரோம கிரீசர் எல்லா சத்ருன் சகல கிரியிலெல்லாம் இயேசுகோஸ் ரத்னால இயேசுஸ் நாமத்தினாலே சத்ருகளை பட்சிக்கிறாக்கின்னு இறங்கி ஒரு ராஜா. இயேசுகோஸ் ரத்னால இயேசுஸ் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. இயேசுகோஸ் ரத்னால இயேசுஸ் நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே மாந்திரியம் பிள்ளி சூன்யம் ஏவல் நிமித்தமாக பாதிக்கப்படுங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்னால இயேசு நாமத்தினாலே சத்ருகளை பட்சிகளாக்கின்னு இறங்கி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ரத்னாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரிலேருந்து அட்மிட் ஆகி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா இப்பொழுதே அப்பா உடைய கரம் நீட்டுங்க ராஜா. பரிபூர்ணமான சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என் இயேசு ராஜா. அப்பா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா உடைய கரம் நீட்டுங்க ராஜா. அப்பா உடைய தழும்புகளால் சுகமானு வேதசன்படி இப்பொழுது தொட்டு சுகமாக்கி தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே நான் கேன்சர் மொத்தமாக கஷ்டப்படுகிறேன், நான் கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்படுன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இன்னுமாக சரீரத்தில் பல பிரச்சனையோடு
தப்பிக்கிறாங்க. சில குடும்பத்தில் சுகர் பிரச்சனை, சில குடும்பத்தில் பிபி, சில குடும்பத்தில் அப்போ ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனை சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. சில குடும்பத்தில் காலில் பிரச்சனைங்க. சில குடும்பத்துக்களே நான் வீசிங்கனால பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆஸ்மனால பாதிக்கப்படுன்னு சொல்லி பல குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அப்பா எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ என் தேவன் அற்புதம் அடையாளம் செய்கிற தேவன் அல்லவா. அப்பா இந்த நேரத்தில் இப்பொழுது அப்பா உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, உம்முடைய தழும்புலால் சுகமானு வேதசன்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா கண்ணோக்கி பாருங்க ராஜா. சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷர் இருக்குங்க, சில குடும்பத்தில் சளி காய்ச்சல் பல காரியமாக அப்பா ஜெபிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, உம்முடைய தழும்புலால் சுகம் போயிட்டு அப்பா எந்த குடும்பத்தில் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்தையெல்லாம் மன்னித்து அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும் என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. சில குடும்பத்தில் மதுபான அடிமை நிமித்தமாக அந்த வீட்டுக்குள்ளே தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் எந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை இருக்காங்களோ அந்த வீட்டில் சகல கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. இயேசு ரத்னால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் போதை பழக்கத்தில் இருக்காங்களோ அந்த காரியத்தில் வெளியில் வர என் இயேசு ராஜா நீங்கள் கிரியை செய்யுங்க ராஜா. அப்பா உங்களுடைய கிருபை அப்பா இப்பொழுது குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள ராஜா. அந்த வீட்டில் எல்லா காரியத்தையும் மாற்றி அப்பா உங்களுடைய கிருபையெல்லாம் நிரப்பி அந்த வீட்டில் சகல காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க அப்பா. அந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா என் வீட்டில் தரித்திரம் இருக்குது, என் வீட்டில் கஷ்டம் இருக்குது, என் வீட்டில் பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் போராட்டம் இருக்குன்னு சொல்லி எந்த குடும்பத்தை இரவு நேரத்தில் அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் தரித்திரத்தெல்லாம் மாற்றுங்க ராஜாவா. அந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த பிரச்சனைக்கோ எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றிட்டாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கையில் காசே இருக்க முடியும்னு சொல்லி வேதனை ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் சகல காரியத்தையும் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே சம்பூர்ணமான ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் ராஜா. அவங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் ராஜா. அவங்க வீட்டில் உள்ள பாத்திரம் நிரம்ப வேண்டும் என் இயேசு ராஜா. அவங்க வீட்டில் உள்ள சகல காரியத்தையும் ஆசுறீங்க. இரவு நேரம் முழுது எங்கள் வீடு முழுது இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டு ராஜா. அப்போ இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும் எங்கள் வீடு முழுதும் விசேஷமாக தேவன் அக்னினால் முழுது ராஜா. பரலோக தரிசனம் தாங்க, பரலோக சொப்பனம் தாங்க ராஜா. விசேஷமாக அதிகாலையில் உங்கள் பாதவில் கண்வழிக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்போ நாளைக்கு காலையில் ஆலயத்துக்கு போக என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றி அப்பா உடைய பிள்ளைகளை வாசலை திறந்து விடுங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த இடத்துல அப்பா எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு ராஜா நீங்கள் நீதி நியாயம் செய்ய வேண்டும். அப்பா யாரெல்லாம் இந்த வாரம் முழுவதும் அப்பா ஜெபித்து சில காரியத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, சில காரியத்தில் இன்னும் பதில் கிடைக்கவில்லை, அவங்கள எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் ஆசுறீங்க. அப்பா யாரெல்லாம் வெளியில் வியாபாரத்துக்கு பொறுப்பு விடுங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் போட் தொழில் அப்பா கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜூன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய கையின் கீழ் ஆசுரத்தீங்களே, எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்போ அந்த இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் பிரிந்து போய் அன்பு இல்லாமல் இருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள தேவனோட அன்பினால் நிரப்பு ராஜா. இரவு நேரம் முழுதும் எங்கள் வீட்டுக்குள்ள நீங்க தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவன்களை எங்களை தாழ்த்த முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே விசேஷமாக இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்க பதவியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துவீங்க. எங்களுடைய எல்லா குறைகள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தாங்க ராஜா. நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிருங்க. அப்பா தேவ சமாதானத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, அதிகாலவேல 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட ஒருவர் தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக செல்போனை தயவுசெய்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. அதிகாலவேல என்னோட பாதையில் காத்திருந்து எழும்பி ஜெபிங்க. தேவன் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபித்தோள்கள். கடைசி வரிய தேவனுடைய பாதபிள்ளை காத்திருந்து ஜெபிங்க. விசேஷமாக காலம் கடைசியாக இருக்கிறது. அவருடைய பாதபிள்ளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.